ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் சிறுவர்கள் பெண்களை ஆபாசமாக பேசி வந்ததோடு பல கோடி ரூபாய் பணம் மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்ட பப்ஜி மதனை இரண்டு நாள் காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விளையாடியது மட்டுமல்லாமல் தனது யூடியூப் சேனல்களில் அது ஆபாச பேச்சுக்களை கொண்டு அதை பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டிய நபர் இந்த பப்ஜி மதன் மற்றும் அவருடைய மனைவி. இந்த இருவருமே வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த மதன் மீது இது போன்ற புகார்கள், அதாவது இவர் தொடர்ந்து இந்த ஆபாச பேச்சுக்கள் தொடர்பாகவும் அதே போல சமூக வலைதளம் மூலமாக சில பெண்களை வந்து அவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக வந்த புகாரும் கூட, இது தொடர்பாக ஒரு 160 புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில அந்த புகாரினுடைய நம்பகத்தன்மை குறித்து முதலில் விசாரணை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு மதன் வந்து நிறைய நபர்களிடம் பண மோசடி செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. அது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு ஒரு மின்னஞ்சல் முகவரி அனுப்பி அதன் மூலமாகவும் வந்து புகார் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்தது. இதனுடைய உண்மைத்தன்மை குறித்து விசாரிப்பதற்கு மதனை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டார்கள். அதன்படி இரண்டு நாட்கள் வந்து காவலில் எடுத்து மதனை தற்போது விசாரித்து வருகிறார்கள். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் போலீசார் காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து, அதாவது பண மோசடி செய்ததாக இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஏற்கனவே சில ஆதாரங்கள் வந்து போலீசாரிடம் இருக்கிறது. அது உன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சில வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு.